என்ன வெறுக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு புரியல. எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ இங்கே ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிடலாம். ம், இது பாரு அர்ச்சனா, முதல் இரவுங்கிறது ரெண்டு பேர் உடம்ப பகிர்ந்துக்கிற விஷயம் மட்டும் இல்லை, ரெண்டு பேர் மனசையும் பகிர்ந்துக்கிற விஷயம்தான் நான் நினைக்கிறேன். மனசை விட்டு பேசினா தானே ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும். உன் மனசில் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ பேசுகிற அர்ச்சனா. பேசட்டுமா? எல்லாத்தையும் மனசை விட்டு பேசட்டுமா? என்ன என்ன ஆச்சு அர்ச்சனா? இப்போ ஏன் இவ்வளோ கோவமாக பேசுகிற? நீ இப்படி கோவப்படுற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ணனா? சாதாரண மெக்கானிக்கா இருந்து நடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு மெக்கானிக் இன்ஜினியர்னு போய் சொல்லல, இது உங்களுக்கு தப்பா தெரியலையா? என்ன அர்ச்சனா இது, திடீர்னு எப்படி பேசுற? இதெல்லாம் உனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். எங்க சொன்னீங்க, எப்ப சொன்னீங்க? என்ன அர்ச்சனா இது, எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற. நான் இப்படி ஒரு பொய் சொன்னதுக்கு என்ன காரணம்னு ஏற்கனவே எங்க பெரியப்பா உங்க வீட்டுக்கு வந்து எல்லாரும் இனிமே நீங்க எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, எனக்கு எதுவும் கேட்கவும் வேண்டாம். அப்படி சொல்லாத அர்ச்சனா, நான் சொல்றது தயவுசெய்து கொஞ்சம் கேளு. நான் உன்னை முத முதல்ல கோயில தான் பார்த்தேன். கோயிலில் உன்னை பார்த்ததும் உன்ன மாதிரி ஒரு மனைவி அமைஞ்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். தேவாதீனமா உங்க அண்ணியே வந்து உன்னோட போட்டோ கொடுத்து உங்க வீட்டில் வந்து சம்பந்தம் பேச சொன்னாங்க. உன் போட்டோவை பார்த்ததும் இது தெய்வ சங்கல்பம், கடவுளே நீ தான் எனக்கு மனைவி அமையணும்னு முடிவு பண்ணியிருக்காருன்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் உங்கள் அண்ணி, நான் ஒரு மெக்கானிக் இல்லை, என்ஜினியர்னு பொய் சொல்ல சொன்னாங்க. நான் அதுக்கு சம்மதிக்கல. பொய் சொல்லி என் வாழ்க்கைய ஆரம்பிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு நான் மறுத்தேன். ஆனால் உங்கள் அண்ணி விடாமுயற்சி அவனோட நிலைமை எடுத்து சொன்னாங்க. வர சம்பந்தம்லாம் தட்டி கழிச்சிட்டு போகிறதும் அதனால ஒன்று நினச்சி உங்கள் அம்மா வேதனைப்படுறதும் உங்கள் அம்மா வேதனைப்படுறதை பார்த்து நீயும் மனசு கஷ்டத்தில் இருக்கேன்னு சொன்னாங்க. உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க சொன்னாங்க. அர்ச்சனா, உன்னோட நிலைமை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. இருந்தாலும் நான் அப்ப கூட பொய் சொல்ல ஒத்துக்கல. அதுக்கப்புறம்தான் நானும் என் தங்கச்சியும் கோயிலுக்கு வரும்போது உன்னை பார்த்தோம். உனக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக நீ விரதம் வந்து அடிப்பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்த. அப்பதான் நான் முடிவு பண்ண, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்காக என் கொள்கையை மீறி ஒரே ஒரு பொய் சொல்றதுல தப்பு இல்லைன்னு சொல்லி தான் நான் பொய் சொல்ல சம்மதிச்சேன். உங்க வீட்டுக்கு வந்து என்ஜினியர்னு பொய் சொன்னேன். சத்தியமா சொல்றாச்சுனா, பொய் சொல்லிட்டு வந்துட்டேனே தவிர என் மனசாட்சி உறுத்திட்டே இருந்துச்சு. நான் ஒரு என்ஜினியர் இல்லை, ஒரு சாதாரண மெக்கானிக் தான். அங்கே உண்மையை உங்ககிட்ட எப்படியாவது சொல்லிடணுங்கிறதுக்காக தான் நான் உன் வீட்டுக்கு வந்தேன். ஆனா உன்னை நேரில் பார்த்து உண்மையை சொல்ற அளவுக்கு என்கிட்ட தைரியம் இல்லை. அதனால என் மனசில் இருக்கிறதெல்லாம் ஒரு லெட்டரில் எழுதி ஒரு கதை புத்தகத்துக்குள்ள வச்சு உங்ககிட்ட கொடுத்தேன். இதை பாருங்க, என் மனசில் இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் அதெல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்குது. நீங்கள் படிச்சுட்டு உங்கள் பதிலில் சொல்லுங்கள். இந்தாங்க, தயவுசெய்து வாங்கிக்கோங்க. நீ அந்த லெட்டர் படிச்சியா இல்லையா? உன்னோட முடிவு என்ன, உனக்கு சம்மந்தமானு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அடுத்த நாள் உனக்கு ஃபோன் பண்ணேன். அப்போ உனக்கு சம்மந்தமானு கேட்டதுக்கு நீ கூட சம்மதம்னு சொன்னியே. நம்ம தெருவில் ரமா இருக்கால, அவளைதான் முத முதல்ல பொண்ணு பார்க்க போயிருக்காரு. போன இடத்துல பொண்ணு ரொம்ப பிடிச்சி போய் பொண்டாட்டி அவ தானே டிசைட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் கல்யாணம் நின்னு போயிடுச்சுல்ல, அதுக்கப்புறம் தானே ஒன்று பொண்ணு பார்க்க வந்தாரு. அந்த உண்மையை உன்கிட்ட சொல்லாம இருந்தது ரொம்ப உறுத்தலா இருக்கு. அதை எப்படியாவது சொல்லணும்னு துடியா துடிச்சிட்டு இருக்காரு. நீங்க போய் சொல்றீங்க, நீங்க எனக்கு லெட்டரும் கொடுக்கல, நான் அதை படிக்கவும் இல்ல, அதுக்கு சம்மதமும் சொல்லல. என்ன ஆச்சு நான் சொல்ற? அப்போ லெட்டர் படிக்காம நீ எப்படி சம்மதம் சொன்ன? அதனால லெட்டர் படிச்சிட்டு சொன்ன சம்மதம் இல்ல. நீங்க பக்கத்து தெருவுக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு போன விஷயத்தை என் அண்ணி என்கிட்ட சொல்லி அது தெரிஞ்சிருந்தோ என்ன கட்டிக்கிறதுக்கு சம்மதமான நீங்க என்கிட்ட கேக்குறதா சொன்னாங்க. நானும் அதுக்கு தான் உங்ககிட்ட போன்ல. இதுல என்னங்க இருக்கு? உண்மைதானே சொல்றீங்க எனக்கு சம்மதம்னு சொன்ன? என்னாச்சு நான் சொல்ற? அப்படின்னா நான் புக்குள்ள வச்ச லெட்டர் நீ படிக்கவே இல்லையா? நீங்க வெறும் புத்தகத்தை தான் கொடுத்தீங்க, லெட்டர் வச்சு கொடுக்கவே இல்ல. லெட்டர் வச்சு கொடுத்தேன்னு சொல்றதே பொய். சத்தியமா இல்ல அர்ச்சனா, நான் பொய் சொல்லல. அந்த புத்தகத்துக்குள்ள நான் லெட்டர் வச்சேன். இந்த உண்மை உங்க அண்ணிக்கும் தெரியும், வேணா உங்க அண்ணியை கிட்ட பாரு. என்னது, என் அண்ணி கிட்ட கேக்கணுமா? அவங்க தான் இந்த நாடகத்துக்கு மூல காரணமே. அவங்க கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க? நீங்க சொல்ற பொய்க்கு ஆமான்னு சொல்லுவாங்க. அவங்க தான் எங்க அப்பாவையும் ஆமா போட வச்சவங்களாச்சே.
இது எதுவுமே நாடகம் இல்ல அர்ச்சனா. நான் உண்மையிலே அந்த புத்தகத்துக்குள்ள லெட்டர் வச்சேன். ஒரே ஒரு தடவை நீ உங்க அண்ணிய கேட்டு பாரு. வேண்டாம். நீங்க லெட்டர் வச்சீங்களோ இல்லையோ அத பத்தி எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் யார்கிட்டயும் கேட்கவும் மாட்டேன். என்ன சொன்னீங்க? ஏன் மேல பரிதாபப்பட்டு நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஏன் மேல பரிதாபப்படுறதுக்கு நீங்க யாரு? நடந்த இந்த கல்யாணத்துல எங்க அம்மா மட்டும் ஏமாந்து போகல, நானும் தான் ஏமாந்து போயிருக்கேன். என் ஆசையும் கனவும் சுக்கு நூறு உடைஞ்சு போச்சு. அது யாருக்காவது தெரியுமா? வாழ்க்கையில எந்த விருப்பம் வெறுப்பும் இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா ஒரு கட்டத்துல என் தங்கச்சிங்களே என்ன கேவலமா பேசினாங்க. அப்பதான் நான் ஒரு முடிவெடுத்தேன். எங்க அம்மா ஆசைப்பட்டபடி படிச்சு நல்ல உத்தியோகத்துல இருக்கிற மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவங்க கிட்ட சவால் விட்டேன். அந்த மாதிரி நேரத்துலதான் நீங்க இன்ஜினியர் மாப்பிள்ளைன்னு வந்தீங்க. அப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உங்க அம்மா கூட கேட்டாங்களாமே நான் என்ன ஐஏஎஸ் படிச்சிருக்கேன். நானு ஏன் என்ன மாதிரி படிக்காத பொண்ணுங்க படிச்ச மாப்பிளைக்கு ஆசைப்படக்கூடாதா? அதென்ன பெரிய பாவமா? படிப்பு ஒண்ணு தவிர மத்த பொண்ணுங்களை விட நான் எந்த விதத்துல குறைஞ்சிட்டேன்? என் தங்கச்சிங்களே என்ன படிக்காதவ, தத்தி, முட்டாள், இவளுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு எத்தனையோ தடவை சொல்லியிருக்காங்க. அப்பெல்லாம் நான் அதை பெருசா எடுத்துக்கல. ஏன் தெரியுமா? ஏன்னா எங்க அம்மா வளதான். எங்க அம்மா எனக்கு சாமி மாதிரி. என் மனசுல எவ்வளவு வேதனை இருந்தாலும் என் அம்மா மடியில படுத்து அவங்க அன்பா என் தலையை தடவி கொடுத்து ஒண்ணு இல்லம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு சொன்னா என் கவலை எல்லாம் பறந்து போயிடும். அவங்கதான் என் உலகம். அப்படிப்பட்ட என் அம்மா முன்னாடி நான் மெக்கானிக்ங்கிற உண்மை அர்ச்சனாவுக்கு தெரியும்னு என்ன பார்த்து வாய் கூசாம போய் சொன்னீங்களே, அப்பவே நான் செத்து போயிட்டேன். நீங்க சொன்ன அந்த ஒரு பொய்யால எங்க அம்மா மரண வாசலுக்கே போயிட்டாங்க. அவங்க ஐசியூல இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் நான் வேண்டாத தெய்வங்களே இல்ல, என் வேண்டுதலால என் அம்மா உயிர் பொழிச்சு வந்தாங்க. எங்க அம்மா உயிர் பொழிச்சு வந்ததும் நீங்க சொன்ன அந்த பொய்ய உண்மை நம்பிக்கிட்டு என்கிட்ட பேசாம இருந்தாங்க. அவங்க பேசாம இருந்த அந்த ஒவ்வொரு நிமிஷமும் நான் நரகத்தை அனுபவிச்சேன். தெரியுமா, அப்படி ஒரு வேதனைய நான் என் வாழ்க்கையில அனுபவிச்சதே இல்ல. நான் இந்த வீட்டு வாசல்ல கால் வைக்கும் போதே அந்த முடிவோட தான் கால் வச்சேன். உனக்கு ஒரு வாழ்க்கை தரணுங்கிறதுக்காக தானே நான் இப்படி பண்ணேன். அத நீ எனக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு நீங்க யாரு? எல்லாரும் என்ன வேண்டாத பொருளை தானே பாக்குறாங்க. என் அப்பா, அண்ணா, அண்ணி, தங்கச்சிங்க எல்லாரும் நான் என் வீட்டுல வாழ விட்டு இருக்கேன்னு தானே இங்க கொண்டு வந்து தள்ளி விட்டுருக்காங்க. நானும் ஒரு பொண்ணு தானே, எனக்கும் மனசுல ஒண்ணு இருக்குல்ல. என் மனசுலயும் ஆசா பாசம் ஒண்ணு இருக்குல்ல. அத யாருமே ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இதை என் கழுத்துல கட்டினதுனால தானே நீங்க எனக்கு புரிச்சுனானீங்க. எங்க அம்மா ஆசைப்பட்ட மருமகனா உங்களால இந்த ஜென்மத்துல இருக்கவே முடியாது. அவங்க ஏமாத்தது ஏமாத்ததுதான், நானும் ஏமாத்தது ஏமாத்ததுதான். எங்க ஏமாற்றத்துக்கு உங்களால என்ன பதில் சொல்ல முடியும்? என்ன அடையணுங்கிறதுக்காக தானே நீங்க இப்படி பண்ணீங்க? இனிமே வாழ்க்கை முழுக்க என்ன தொடவே முடியாது. இதுதான் நான் உங்களுக்கு உனக்கு கொடுக்க போற தண்டனை. இனிமே வெளி உலகத்துக்கு தான்
நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி. இந்த நாலு சுவத்துக்குள்ள இனி நீ யாரோ நான் யாரோ. ஆயுசுக்கும் இதுதான் என்னோட முடிவு. இதுல இருந்து நான் மாறவே மாட்டேன். மத்தவங்க முன்னாடி நான் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன். உனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியாவே நடந்துப்பேன். இந்த ரூமுக்குள்ள நாம இனிமே தனித்தனி தீவுதான். என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு நடந்தது பொம்மை கல்யாணம் தான். என்கிட்ட வேற எந்த சுகத்தையும் எதிர்பார்க்காத. இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. நானும் சொல்ல மாட்டேன். நல்ல ஆம்பளையா இருந்தா நீயும் சொல்லாத. இதை எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் கொடு. குட் மார்னிங் அண்ணி. குட் மார்னிங். இந்த ஆமா, இன்னைக்கு லேட்டா எழுந்திருப்பீங்க நினைச்ச சீக்கிரம் எழுந்திருச்சிட்டீங்க. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா, குறை
ஒன்றுமில்லை கோவிந்தா, குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி க. வாமா மருமகளே, வா வா. இந்தாங்க மாமா. என்னமா அது, டீயா காப்பியா? தெரியல மாமா, அத்தை தான் போட்டாங்க. அத்தை போட்டாளா? அப்போ அது டீயாவும் இருக்காது, காப்பியாவும் இருக்காது, கஷாயமாக தான் இருக்கும். ஆ, இது யாருக்கு? செல்வத்துக்கா? வேண்டாமா, அவனு இந்த கஷாயத்தை குடிக்க வேணாம். பாவம், இப்போ தான் ரொம்ப அசதியாக புள்ள தூங்கிக்கிட்டு இருக்கான். அதான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறேன். குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா. மருமகளே, ஒரு நிமிஷம் இருமா. எங்க இது? என்ன மாமா இது? ஏழனி சாப்பிடுமா? இல்லை மாமா, எனக்கு வேண்டாம். ஐயோ வேண்டான்னு சொல்லாதம்மா, நான் இதுக்காக காலங்கத்தால எந்திரிச்சு அந்த தெரு முனையில ஒரு இளநி விக்கிறவன் இருப்பான்ல, அவன் நல்லா கவுந்தடிச்சு தூங்கினான். அவனை தட்டி எழுப்பி நல்லா இழச்சா ரெண்டு இளநி குடுறான்னு வாங்கிட்டு வந்தேன். இந்தா சாப்பிடுமா, சாப்பிட்டா உடம்பு சூடெல்லாம் குறைஞ்சிட்டு சாப்பிடுமா. வேண்டாம் மாமா. என்னம்மா வேண்டாங்கிற, மாமா ஆசையா வாங்கிட்டு வந்தேன், சாப்பிடுதாயி? இல்லை மாமா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஓ அப்புறமா, கரெக்ட் கரெக்ட். செல்வம் எழுந்திரிச்சோன்னே ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரே சால சாப்பிடுங்க. ஓகே ஓகே, நீ போமா. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றுமில்லை கண்ணா.